ஹலோ வணக்கம், இது லங்கா ஃபோன், நான் உங்க மடோனா. இப்ப நம்ம என்ன ஷோ பண்ண போறோம் அப்படின்னா விலங்கு நிலை மனிதர்கள், அந்த ஷோக்கு தான் நம்ம பண்ண போறோம். சரி, நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தா லோகேஷ் தான் இருக்காங்க. வணக்கம். உங்க பேருங்க? பேர், என் பேர் ஆர் லோகேஸ்வரன். ஓகே, நீங்க எவ்வளவு வருஷமா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப ஒரு வருஷமா தான் அதுல இருக்கேன். சரி, ஓகே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ ட்ரிபிள் படிச்சிட்டு இருக்கேன், செகண்ட் இயர், தேர்ட் இயர் போக போறேன். ஓகே, இப்ப வந்து பார்ட் டைமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா. சரி, ஓகே, ஒரு நாள் எவ்வளவு நேரம் வேலை பார்ப்பீங்க? அவங்க பார்ட் டைம்ன்றனால அவங்க போற ஷிஃப்ட் டைம் தான். ஓகே, அவங்க வந்து வாரம் வாரம் மாத்துவாங்க ஷிஃப்ட் டைம், 6 to 12. அவருமேட்டு மதியானம் 12 to 3 மூணு மணி வரையும் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் 6 to 12 போட்டிருந்தப்ப நான் 6 to 12 வரையும் நைட்டு 12 வரையும் போட்டிருந்தேன். அந்த டைம் என் காலேஜ் இருக்கிற காலேஜ் போயிட்டு எனக்கு காலேஜ் காலைல 10 to 6 அதெல்லாம் அந்த டைம் போக மிச்சம் இருக்கிற டைம் ஓட்டுவாங்க. படிக்கிறதுனா ஒர்க் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கு பார்த்துருக்கேன், அதனால இந்த ஒர்க் நான் சூஸ் பண்ணேன். உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா, நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்கா 4 பேர் இருக்கோம். அதில் எங்கள் அப்பா வந்து இப்போ ரீசெண்டாக 2021 வந்து தவறிட்டார், ஒன்றும் சொல்லாமல். இப்போ அம்மா, அக்கா, நான் 3 பேர் தான் இருக்கோம். அக்காவுக்கு வந்து அப்பா இறந்து அடுத்த 1 மாதத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்பா இருக்கும்போது கல்யாணம் வச்சு பேசியிருந்தது, அந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே இறந்துட்டது. அதனால அப்படியே அக்காவுக்கு அடுத்து 1 மாதத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அக்காவுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ அக்கா வீட்டில் தான் இருக்காங்க, பிரெக்னெண்டாக இருக்கிறதுனால வந்திருக்காங்க வீட்டுக்கு. குழந்தை பிறந்துச்சு. அம்மா, நான் மட்டும்தான் இருக்கோம். அம்மாவால் வேலைக்கு போக முடியாது. ஸோ அதனால வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன போனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு போகிறேங்க. இப்போ அப்பா இல்லாமல் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண முடியுது? அப்பா இல்லாமல் கஷ்டம்தான். அம்மா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, அக்கா கல்யாணம் ஆகிட்டு, அதுக்கடுத்து அக்கா குழந்தை மாசமாயிட்டாங்க, அதனால வீட்டுக்கு வரணுன்றதுனால வேலைக்கு வந்துட்டாங்க. சரி, அதை வச்சு அதில் கொஞ்சம் அம்மா காசு வச்சுருந்தாங்க, அப்பா காசு கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுவும் காலியாக போகுது. இப்போ அதான் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அக்காவுக்கு குழந்தை பிறந்துச்சு, இப்போ வீட்டுக்கு அனுப்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அம்மாவும் நானும் வேலைக்கு போய் தான் அதை பார்க்கணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன அவங்க ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? நான் என்னோடய ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ணுறது, நான் இன்னும் அவ்வளோ பெருசாக சப்போர்ட் பண்ணல, இன்னும் ஆரம்பிக்கல, அந்தளவுக்கு வரல. நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், படித்து முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கமாட்டே இது போனால் எனக்கு என்னோடய ஒர்க்குக்கு நான் படிக்கிறதுக்கு சம்மப்படி என்ன பண்ணுறதுக்கும் புக்ஸ் நோட்டு இந்த மாதிரி காலேஜ் ஃபீஸு செமஸ்டர் ஃபீஸு அந்த மாதிரி கட்டுறதுக்கும் வீட்டில் அவங்க காசு இல்லாதப்ப கொடுக்குறதுக்கும் பெருசாக நான் பண்ணுறது அவங்களுக்கு இதுவாக இருக்காது. நான் ரெகுலராக ஜொமேட்டோவில் ஓட்டிகிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ரெகுலராக ஓட்ட முடியாது காலேஜ் போகிற டைமில், காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரையும் காலேஜ் இருக்குது டிப்ளமோன்றதுனால. அது வந்துட்டு அது பிறகு நான் சாயங்காலம் தான் ஓட்டுவேன். சாயங்காலமும் ரெகுலராக போட மாட்டாங்க, வாரம் வாரம் மாற்றுவாங்க. 10 to 12 காலேஜ்லாம் போட்டாங்கன்னா என்னால் ஓட்ட முடியாது. அந்த மாதிரி டைமில் நான் காலேஜ் போகிற டைமில் இன்றைக்கி ஈவினிங் டைமில் போடுறாங்களோ அன்றைக்கி ஓட்டுவேன். ஓகே, இப்போ எவ்வளோ மணி நேரம் உங்களால் வந்து அதை ஓட்ட முடியும்? எவ்வளோ மணி நேரம்னா நான் அதான் சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா ஒரு 12 மணி வரையும் ஓட்டுவேன். சரி, இப்போ மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வந்து பைக்கில் தான் டெலிவரி பண்ணுறாங்க, பட் நீங்கள் வந்து சைக்கிளில் பண்ணுறீங்க. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியுது? உங்களால் டைமுக்கு எப்படி ரீச் ஆக முடியுது? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒன் ரெண்டு கஸ்டமர்லாம் வந்து ஃபோன் பண்ணி லேட் ஆகுதுன்னு கேட்பாங்க, ஆர்டர் டிலேலாம் வரும். நேரில் போனோடனே சைக்கிளை பார்த்தோன்னே சரி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, படிக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று பேர் அடிக்கலாம் கூட வந்திருக்காங்க ஆர்டர் லேட்டு. ஒருத்தர் ஆர்டர் அட்ரஸ் வந்து தப்பாக போட்டாரு. நான் இங்கே நிற்கிறதுனால இந்த சைடு மெட்ரோ ஒர்க்கு நடந்துட்டுருக்கு, அந்த சைடு தான் வருது. மெட்ரோ ஒர்க் இருக்கிறதுனால அவர் போட்ட நேம் வந்து என்னால் பார்க்க முடியல. நான் ரொம்ப நேரமாக தேடிட்டே இருந்தேன், ஃபோன் பண்ணேன், அவர் வேறு நம்பர் கொடுத்துட்டாரு, அவருக்கும் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி அசி அப்படி திட்டுறாரு, என்ன லூஸு அப்படிலாம் சொல்லி திட்டுறாரு. திட்டிட்டு அப்புறமேட்டு நான் பார்க்குறேன், மெட்ரோ ஒர்க்குக்கு அந்த சைடு நேம் இருந்துச்சு, போய் கொடுத்துட்டு அடிக்கவே வந்தார். ஆனால் நான் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்க மாட்டேன், 100ல் 1 மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்க. சரி, அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எதை மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? நீங்கள் கொடுத்த நீங்கள் நம்பர் தான் சார் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா, நான் டெய்லியும் இப்படி தான் போட்டு ஆர்டர் சாப்பிட்ருக்கேன், அது எப்படி நான் தப்பாக கொடுத்தேன் அவங்க சைடு தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வரமாட்டாங்க, அதனால அதை நான் பெரிய விஷயமா எடுத்து மாட்டேன். எல்லாருமே இதே மாதிரி வந்தால் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு பே அப்படின்னா எவ்வளோ வரும்? ஒரு நாளைக்கு பேனா வந்து அவங்க போடுற டைம் தான், அவங்க மாற்றுவாங்க. அந்த ஆப்லேயும் வந்து நிறைய விஷயம் இருக்குது, ரேட் கார்டு அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரேட் கார்டு தான் போட்டிருக்காங்க, இப்போ மாற்றிருக்காங்க. இப்போ நான் எந்த ஆர்டரும் எடுக்க முடியாது, நான் நினச்சாலும் அவங்க போடுற டைம் தான்.
அதனால கரெக்டாக இவ்வளோதான் வரும்னு என்னால் சொல்ல முடியாது கரெக்டாக. இப்போ வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஃபியூச்சரில் வந்து நான் எனக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், அதனால தான் வந்து டிப்ளமோ எடுத்து இருக்குது. எனக்கு இங்கிலீஷ் வராது, அது இல்லாமல் அந்த டைமில் காலேஜ் சேரப்போகிற டைமில் தான் அப்போ ஆரம்பிச்சாரு, அதனால் இன்ஜினியரிங் பண்ண முடியுமான்றது வந்து எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. அண்ணாவை சுற்றி தான் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணேன், கவுன்சிலிங் திசை 5000 ரூபா கேட்டாங்க. சரி, என்னால் அது பண்ண முடியாதுன்றதுனால டிப்ளமோ 2 இயர்ஸ் தான், 12th முடிச்சுட்டு பண்ணேன். அதனால 2 இயர்ஸ் முடிச்சுட்டு அடுத்து ஜாபுக்கு போயிடலாம், வீட்டு சூழ்நிலை தெரியலன்றதுனால டிப்ளமாவே எடுத்துட்டேன். உங்களோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா யாரை சொல்வீங்க? இன்ஸ்பிரேஷன்லாம் வந்து ஒரு அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, அவரை வச்சு தான் இன்ஸ்பிரேஷன். ஆனால் அவர் லெவலுக்கு போக முடியுமான்னு தெரியல, ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் சம்மந்தப்பட்டதில் போகணும்னு ஆசை. இப்போ வேற யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, உங்களுக்கு கைட் பண்ணுறாங்களா? எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் சைட்லேருந்து கைட் பண்ணாங்க, அவங்க வந்து வாட்ஸ்அல்யம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இல்லை மேற்கொண்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியாத இருக்கிறவங்களுக்கு வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி கவுன்சிலிங் மாதிரி கொடுக்குறது அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் இப்போ எனக்கு இங்கிலீஷ் வராது அவ்வளோ, நான் இன்ஜினியரிங் எடுக்காத காரணமும் இங்கிலீஷ் வராது தான். டிப்ளமோவில் வந்து தமிழ் படிக்கலாம், அதனால் டிப்ளமோ எடுக்கணும். அவங்க இங்கிலீஷ் தராங்கன்னா இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க ஃப்ரீ கிளாஸு, அது கற்றுக்கணுன்றவங்க கூட நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் ஹெட் ஆஃப் த ஃபேமிலினாலே அப்பா தான், ஸோ அப்பாவை எந்த அளவு மிஸ் பண்ணுறீங்க? அப்பாவை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ஏன்னா அவர் தான் எல்லாமே. அவர் கோவமாக பேசுவார், இருந்தாலும் வந்து அன்பாக இருப்பார், எங்கள்கிட்டலாம் ஜாலியாக பேசுவார். இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவர் இல்லாததெல்லாம் வந்து. முதல்ல அவர் இறந்ததுக்கான இது வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார், அதுக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பா எங்கள் அப்பா ரெண்டு பேரும் ட்வின்ஸ், அவங்க ரெண்டு பேரும். ஒரு வாட்டி நாங்கள் வந்து சிறுவபுரி மலை சாமிக்கு வந்து மாலை போட்டு இங்கேருந்து நடந்து போகிறதா வழி, ஒரு டீல்ஸுக்கு போகிற வழியில் எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து லாரி அடித்து ஆக்சிடென்ட் இறந்துட்டு, எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் வந்து ட்வின்ஸ், அதனால் அவர் இறந்த இது தாங்க முடியாமல் தான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருந்தார். அடுத்து அவர் கொஞ்சம் மனசெல்லாம் இது பண்ணி எங்களுக்காக இது பண்ணிட்டு இருந்தார், அப்படியே போயிட்டு இருக்க சொல்ல அடுத்து தாத்தா இறந்தார். தாத்தா இறக்கவும் அவருக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு, முடியல, அந்த ரொம்ப அடுத்தடுத்து நிறைய பேர் இறக்கவும் ரொம்ப இதுவாகிட்டது. கிட்னியில் வந்து அவருக்கு ஸ்டோன் இருக்குது, அது வழி தாங்க முடியாமல் பிரச்சனை வந்துச்சு, அப்படியே அடுத்தடுத்த பிரச்சனை. அடுத்து தாத்தா இறந்து அடுத்து ஒரு 10-20 நாள்லேயே அவரும் இறந்துட்டார். சரி, அவர் தான் இறந்துட்டார், அடுத்து இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு அக்காலாம் இருக்காங்க, 4 அக்கா இருக்காங்க, அதில் ஒருத்தவங்க எங்கள் கூட பார்த்துக்கிறதுக்காக வந்தாங்க, அத்தை எங்களுக்கு வந்தாங்க, அவங்களும் அடுத்து அப்பா இறந்து 5 நாள்லேயே இறந்துட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இப்போ தனியாக வெளியே வந்துட்டு காலேஜ் போய்கிட்டே வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா ரெகுலராக எதிர்பார்க்குறாங்க, ரெகுலராக வாங்க. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து காலேஜ் டைமிங் வந்து காலைல 10 to 6ன்றதுனால அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு 3 மணிக்கெலாம் நீங்கள் வரணும், பார்ட் டைம்னா கூட 3 மணிக்கு வரணும்னா காலேஜில் வந்து நான் வர முடியாது, காலேஜில் பர்மிஷன் கேட்டாலும் இது அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகிடும் அப்படின்ட்டு. சரி, அதனால இந்த ஜொமேட்டோ இது நான் வேணும், இதுனால் எப்போ வேணால் லாகின் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் இது பண்ணிக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு பண்ணிக்கலாம், ஒர்க் இருக்கும்போது ஒர்க்கை பார்த்துக்கலாம், ஒர்க் இல்லாதப்போ நான் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதனால இந்த ஜொமேட்டோ இருக்கு. உங்களை மாதிரி வந்து இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மிடில் கிளாஸ்லாம் நிறைய இருக்காங்க, ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னா, அதான் நமக்கு படிக்கிறது தான், படிக்கிறதையும் தாண்டி நம்ம இருக்கிற லைஃப்பில் நிறையா கற்றுக்கணும். இந்த மாதிரி அதான் இருக்கும்போது நம்ம கையில் ஒரு விஷயம் இருக்கும்போது நமக்கு அவர் அருமை தெரியாது, அந்த மாதிரி தான் நம்ம அப்பா அவங்க கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்துட்டு அவங்க போனதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களோட இடத்துல இருக்கும்போது நமக்கு அந்த கஷ்டம் தெரியுது. அதனால் இப்போ அப்பா இருக்கிறவங்க சொல்கிறது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், அவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக கேட்குறது கஷ்டம் தான். கொஞ்சம் அதான் இப்போயே வந்து கொஞ்சம் போகிறதுக்கெலாம் ட்ரை பண்ணுங்கள் வேலைக்கு, அந்த மாதிரி அது இல்லாமல் ஸ்கில்ஸும் நிறையா வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூலில் இருக்கிறத வச்சே வந்து நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலியும் பார்த்துப்பீங்க, ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள், நன்றி.